நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆசீர்வாதத்துக்குரிய நாள். இன்று நம்முடைய அன்னையினுடைய திருக்கொடியேற்றி இதோ வருகின்ற இந்த 10 நாட்களும் அன்னைக்கு நன்றி செலுத்தி, அன்னை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அன்பு தாய் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி, நவநாள் சொல்லி, நம்முடைய வேண்டுதல் எல்லாம் அன்னை வழியாக ஆண்டருடைய கரங்களிலே ஒப்படைக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குரிய இந்த நாட்களுக்காக நாம் இந்த நாளில் ஆண்டவுக்கு நன்றி சொல்வோம். திருக்குடியானது மேலே ஏற்றப்பட்டது போல நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அன்னை வழியாக மேலே ஆண்டருடைய கரங்களிலே நாம் பக்தியோடு நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே சிறப்பானவத்திலே இந்த திருமுழுக்கியவானுடைய பாடுகளை சிந்திக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறைவாக்கு பணியும் எதிர்வரும் துன்பங்களும் என்ற மைய சிந்தனையில இந்த திருக்கொடியேற்ற நாளிலே மைய சிந்தனையாக நாம் இன்று சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இனி அன்பாந்தவளே, இந்த வருகின்ற இந்த 10 நாட்களையும் நம்முடைய அன்பு தாயினுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் இந்த தாய் வழியாக நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை நீ வாழ்க, தாயை நீ வாழ்க, அம்மா நீ வாழ்க. அம்மா உங்களுடைய துணை இருந்தால் என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லா அருளுமே கிடைக்கும். நாங்கள் இதுவும் நம்பி வந்திருக்கிறோம், உங்களுடைய ஆசிரியை நாடி வந்திருக்கிறோம், எங்களுக்காக பருந்து பேசுங்கம்மா என்று சொல்லி அன்னையிடம் உருக்கமாக என்னுடைய பருந்திருக்கா ஜெபிக்கலாமா? அனைவரும் நாம் இந்த தாயை போற்றி புகழ்ந்து அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க என்று சொல்லி நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை தாய் மூலமாக ஆண்டுடைய கரங்களுக்கு கொடுப்போம். தாயை போற்றுவோம், புகழ்வோம், பக்தியோடு பாடுவோம். அம்மா நீ வாழ், தாயே நீ வாழ், ஆரோக்கிய அன்னை நீ வாழ், மரியே வாழ், மரியே வாழ், மாதா நீ வாழ், அம்மா நீ வாழ, மரியே வாழ, மரியே நாட்களும் பிள்ளைகளை பாருங்கம்மா, எனக்காக பரிந்து வீசுங்க.
வேண்டி குடும்பத்துக்காக பருந்து வீசுங்க. இதோ இந்த நாளில என்னென்ன வேண்டுதலோடு இந்த நாளில் நாம் பங்கிட்டு இறைவன் அமீதி இரக்கமைத்து நம் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து
நம்மை நிறைவான மகிழ்ச்சியான அருள் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. பத்து நாட்களையும் வருகின்ற பத்து நாட்களையும் அன்னை வழியாக ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். என்னென்ன தேவைகளோடு நாம் இந்த நம்ம நாள் திருப்பலில் நாம் பங்கேற்று ஜெபிக்க இருக்கிறோமோ அத்தனை தேவைகளையும் நிறைவாக இந்த நாட்களிலே அன்னை வழியாக நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு பெற்றுத்தர சிறப்பாக வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பே பிரபான இறைவா, உள்ளத்திலும் உடலிலும் இன்று நலம் பெற்றிருக்கும் மகள் விரும்புகின்றேன், இன்றும் கன்னியான மகிமை மிக்க
எங்கள் அன்னை மரியாளின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்கள் விடலேனந்து நிலையான பின்பு பெற்று மகளை செய்தருளும். உன் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னோடியான புனித திருமுழுக்கியோமான அறிவிக்க திருவிழமானே, அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் இறையரசின் பண்புகளை உறுதிநடக்கி எங்களுக்கு அருள்மீராகும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 உயிருள்ள இறை வார்த்தைகள் 17-19 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வருந்தி கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 11-17 முடிய. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் உன்னியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தாரின் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். அனைத்து மனித அமைப்புகளும் ஆண்டவரின் பொருட்டு பணிந்திருங்கள். அதிகாரம் கொண்டவர்கள் என்னும் முறையில் அரசருக்கும் தீமை செய்பவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்பவர்களை பாராட்டவும் அவரால் அனுப்பப்பெற்றவர்கள் என்னும் முறையில் ஆளுநர்களுக்கும் பணிந்திருங்கள். இவ்வாறு நீங்கள் நன்மை செய்ய முன்வருவதன் மூலம் மதிகொண்டு அறிவில்களை வாயடைக்கச் செய்ய வேண்டும் என்பதே கடவுளின் திருவுளம். நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள். விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள். கடவுளுக்கே அடிமையாயிருங்கள். எல்லாருக்கும் மதிப்பு கொடுங்கள். சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள். கடவுளுக்கு அஞ்சுங்கள். அரசருக்கு மதிப்பு கொடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 17-29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பியின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். என்னில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதர மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவள் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை, எனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோதியா தன் பிறந்த நாளில் அரசவினருக்கும் ஆயிரத்தவ தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதியாவையும் விருந்தினரையும் அகமகள செய்தாள். அரசன் அச்சிரமியிடம், உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் கேள் தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால்
அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பண்ணித்தான். அவன் சென்று சிறையில் அவனுடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவனுடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரை பெற்றோர். காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான இறை மக்களை, இன்று நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள், மங்களகரமான நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். நம்முடைய அன்பு அன்னை ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட இந்த அன்னையினுடைய திருக்கொடி ஏற்றி இது இந்த நாளிலே வருகிற இந்த 10 நாட்களும் அன்னைக்கு நவநாள் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மைய சிந்தனையிலே ஒவ்வொரு குழுமருக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது இந்த நாளின் மைய சிந்தனையாக இறைவாக்கு பணியும் எதிர்வரும் துன்பங்களும் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், இரண்டு பேருமே அரசு வேலை செய்யக்கூடியவர்கள். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக அந்த குடும்ப தலைவி ஆசிரியை பணியை செய்து வந்தார். ஃபாதர், நான் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு நேர்மையான ஒரு ஆசிரியாக இருந்தேன். என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே தேர்ச்சி கொடுப்பதில் என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வழி நடத்தினேன். ஒவ்வொரு வருடமும் 100% ரிசல்ட். ஏறக்குரிய ஒரு 15 ஆண்டுகள் கடந்த பிறகு அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவிகளுக்கு பாடம் நடத்துவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு 10 மாணவிகள் என்னுடைய பாடத்திலே சென்று வாங்குவார்கள். என்னோடு இருந்த மற்ற ஆசிரியர்களுக்கு அது பிடிக்கவில்லை. இனிமேல பல அவதூறுகளை செலுத்தினார்கள். எப்படியாவது எனக்கு எதிராக ஒரு சில கலகங்களை ஏற்படுத்தி எனக்கு கெட்ட பெயர் கொண்டு வர நினைத்தார்கள். நான் செய்யாத தவறுக்காக அனைவருமே சேர்ந்து என்னை, நான் தான் அது தவறு செய்து என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய வேலையை நானே ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்தார்கள், பல கஷ்டங்களை கொடுத்தார்கள், பல துன்பங்களை கொடுத்தார்கள். கடந்த ஒரு 6 மாதத்தில் நான் படாத கஷ்டமே கிடையாது ஃபாதர், நான் படாத துன்பமே கிடையாது ஃபாதர். அவ்வளவு தூரம் எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க ஃபாதர், என்ன பண்ண தெரியல ஃபாதர் சொன்னாங்க. அன்புக்குரியவளே, இன்றைய நாளிலே திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நாம் வாசிக்க கேட்டோம். இறைவாக்கு பணியும் எதிர்வரும் துன்பமும். நாணல் என்பது எந்த பக்கம் காற்றடிக்கிறதோ அந்த பக்கம் வளைந்து கொடுக்கக்கூடியது. மனிதர்களில் பலர் இந்த நாணலை போல இந்த உலகம் எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் சாயக்கூடியவர்கள். இவர்கள் தங்களுக்கு என எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாதவர்கள். கண்டதை காட்சி, கொண்டதை கோலம் என்று போகின்றவர்கள். உயர்ந்த மனிதர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதே அவளிடம் இருக்கும் உறுதிப்பாடு. இத்தகைய உயர்ந்த ஒரு மனிதர் தான் தூய திருமுழுக்கு யோவான். திருச்சபையினுடைய கேலண்டரில் நாம் பார்த்தோம் என்றால்
மூன்று நம்மளுடைய பிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒன்று, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழா. இரண்டு, நாம் கொண்டாட இருக்கிறோமே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய அன்னையினுடைய பிறப்பு விழா. மூன்றாவதாக, ஜூன் மாதம் 24ஆம் தேதி நம்ம கொண்டாடுகிற திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழா. ஜூன் 24ஆம் தேதி என்னுடைய பிறப்பு விழாவை பெருவிழாவாக கொண்டாட நம்முடைய தாய் திருச்சபை இன்று அவர் தலைவிட்டப்பட்டு மரணம் அடைந்த அந்த விழாவை ஒரு விழாவாக கொண்டாடுகிறது. அன்புக்குரியவளே, லூகாஸ்டர் செய்தி 7ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள இந்த இறைவாத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்தவர்களை பார்த்து, நீங்கள் எதை பார்க்க பாலைவனத்திற்கு சென்றீர்கள்? காற்றில் ஆடும் நாணலையா அல்லது மெல்லிய ஆடை அணிந்த மனிதனையா என்று கேட்கிறார். தூய திருமுழுக்கு யோவான் ஒட்டக ஆடையை ஆடையாக அணிந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையோ ஒரு எளிமையான வாழ்க்கை. இறைவர் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகிறது. இந்த ஆழமான நம்பிக்கையே அவரை எல்லா இறைவாக்கினரை விட மேலான ஒரு இறைவாக்கினராக மாற்றியது. இவர் நீதியின் சார்பாக எடுத்த அந்த நிலைப்பாடு, உண்மையை உரக்க பேசியவர். உண்மையான என்ன? உள்ளவற்றை உள்ளவாறு சொல்வது, நாணலை போல வளைந்து கொடுக்காமல் உண்மையை உரக்க பேசியதால் தன்னுடைய உயிரையே இழக்க துணிந்தவர் யோவான். ஒரு எரிந்து சுடர்விடும் விளக்காக இருந்தார். விளக்கின் தன்மை நமக்கு தெரியும். விளக்கின் தன்மை அழுக்கை சுட்டரிக்கக்கூடியது. திருமுழுக்கு யோவான் அன்று வாழ்ந்த அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த சமூக அழுக்கை சுட்டரித்தார். ஏறொரு அரசனாக இருந்தாலும் தன்னுடைய சகோதர மனைவியோடு இணைந்து வாழ்வது தவறு என்று உள்ளவற்றை உள்ளவார், தான் பார்த்ததை உள்ளவாறு சுட்டிக்காட்டி அந்த அரசின் ஒழுக்கமற்ற வாழ்வை தன் போதை இருப்பால் சுட்டரித்தார். அதன் விளைவு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். யோவானிட மக்கள் கூட்டம் பெருகி போவதையும் அவர் சொல்வதையெல்லாம் செய்யும் மனநிலை அடைந்ததையும் கண்டு மனம் விரும்பி அந்த ஈரோடு தன்னை அந்த மக்கள் தன்னை அந்த மக்கள் மதிக்க மாட்டாளோ என்று அஞ்சினான். அதோடு அவன் செய்த தவறு சுட்டிக்காட்டப்பட்டதை விரும்பாத அரசன் தூய ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, உண்மைக்கு சான்று பகர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த திருமுழுக்கு யோவானை சிறையில் அடைக்கிறான். இன்ப வெறியை தூண்டும் ஒரு பெண்ணின் ஆடல் பாடல் அரசியின் அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் கண்ணியம் என்று நினைத்து போதையில் உளறிய அவனுடைய அந்த வாக்குறுதி, இந்த மூன்று சேர்ந்து சான்றோராக உண்மைக்கு சான்று பகர்ந்த நேர்மையாக வாழ்ந்த அந்த திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டியது என்று சொன்னால் அன்புக்குரியவளே மிகையாகாது. யதார்த்தவாதி வெகுஜன விரோதி, யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. இறைவாக்கினுடைய வாழ்க்கையானது துன்பகரமானது. இறைவாக்கினுடைய வாழ்க்கையானது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஏனெனில் இவருடைய வாழ்வு உண்மைக்கு கொடுப்பதாக இருக்கிறது. உண்மை சுடும். உண்மையை சொன்னால் யாருக்குமே பிடிக்காது. பொதுவாக சொல்லுவாங்க, உண்மையை சொல்லுடைய வீட்டு பக்கத்திலே மரணம் படுத்து கிடக்குமா? உண்மையை பேசுறவருடைய வீட்டு பக்கத்திலே மரணம் படுத்து கிடக்கும்னு சொல்வார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். கேரளாவில் நடந்த ஒரு நிகழ்வை, ஒரு குருவானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் என்னோடு இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். அந்த அருட்தந்தை அந்த பங்குக்கு புதிய குருவாக சென்றார். பல நல்ல காரியங்களை செய்தார், பல நியாயமான காரியங்களை செய்தார். குறிப்பாக அந்த பங்கில் இருந்த ஏழை எளிய மக்கள் நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார். அங்கிருந்த உயர் வர்க்கத்தினருக்கு, அங்கிருந்த பணக்காரர்களுக்கு இந்த தந்தையினுடைய செயல்பாடு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அந்த உயர்ந்த வர்க்கத்தினர் செய்த ஒரு சில அநியாயமான செயல்களை அவர் நியாயமாக சுட்டி காட்டினார். இவர் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த குருவானவரை எப்படியாவது அடித்து அந்த பங்கை விட்டு துரத்த வேண்டும் நினைத்தார்கள். முடியவில்லை. குறிப்பாக இரண்டு நபர்கள் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால்,
அவருக்கு ஏதாவது ஒரு பங்கு விளைவிக்க வேண்டும், ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும், அதை அவர் தன்னுடைய வாழ்நாளிலே மறக்கவே கூடாது என்ற விதத்திலே ஒரு மிகப்பெரிய பங்கு விளைவிக்க அவர்கள் முடிவெடுத்தார்கள். அன்புக்குரியவளே, ஒரு கொலையை செய்துவிட்டு அந்த தந்தையின் மேல் பழியை போட்டார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த நாள் காலையிலே அந்த பக்தியான அந்த உன்னதமான அந்த குரு உன்னதமான அந்த குருவானவர் தன்னுடைய அந்த பாலையத்தின் வளாகத்திலே பாவசங்கத்தின் தொட்டியிலே உட்கார்ந்த பொழுது அவர்கள் சென்று அந்த பாவசங்கத்து தொட்டியிலே அந்த உண்மையை சொன்னார்கள், தாங்கள் கொலை செய்ததாகும். அது மட்டுமல்ல, அந்த கொலையை செய்ய அந்த அருள் தந்தை தோபிக்கு போட்ட அந்த அங்கியை எடுத்து அவர்கள் பயன்படுத்தி கொலை செய்ததாகவும் அந்த உண்மையை சொன்னார்கள். அந்த தந்தைக்கு தெரியும், உண்மை என்னவென்று தெரியும், ஆனால் அந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அன்புக்குரியவளே, இந்த குருவானவர் கைது செய்யப்பட்டார். ஒரு வருடம், இரண்டு வருடம், மூன்று வருடம் அல்ல, நான்கு, ஐந்து, ஆறு வருடம் அல்ல, ஏறக்குறைய இந்த குருவானவர் 17 ஆண்டுகள் அந்த சிறை சாலையிலே உண்மை தெரிந்தும், இவர்தான் அந்த கொலையை செய்தார் என்று தெரிந்தும் அவர் அந்த சிறைக்குள்ளே வாடினார். இந்த 17 ஆண்டிலே அந்த இரண்டு குடும்பமும் சின்னாபனமாக அருமையா சின்னாபனமாகியது, குடும்பம் ஒன்றுமே இல்லாமல் ஆகியது. இறுதியாக கொலை செய்தவர்கள் வந்து தாங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொண்டார்கள். 17 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குருவானவர் விடுவிக்கப்பட்டார். அவர் வெளியே வந்து 10 நாட்களில் இறந்து போனார். அன்புக்குரியவளே, உண்மை வலிக்கும், உண்மை சுடும், உண்மையை ஏற்க இந்த மனித குலம் தயாராக இல்லை. நான் வாழக்கூடிய இந்த சமூகத்திலும் அந்த குருவானவருக்கு நடந்த அந்த நிகழ்வு, நான் வாழ்கிற நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலும் சரி, நான் வாழ்கிற நம் பணி செய்கிற நாம் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய சூழ்நிலை நடக்கிறது என்பதுதான் உண்மை. ஆம், அன்புக்குரியவளே, பாஸ்மார்க்குக்கு எதிராக குரல் கொடுத்த கோவன் சிறை செய்யப்பட்டார். மதுக்கடையை மூட சொல்லி போராட்டம் செய்த சசிபெருமாள் இறந்து போனார். பழங்குடி மக்களுக்காக பணி செய்த அந்த சலவை தொழிலாளருடைய நலனுக்காக உழைத்த அந்த அருள் சகோதரி ராணி மரியா கத்தியால், ஓடுகிற பஸ்ஸிலே கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தொழுநோயாளிகளுக்காக உழைத்த அந்த ஆஸ்திரேலியன் மிஸ்டரி கிரகம் ஸ்டீனும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு எரிக்கப்பட்ட எதற்காக நம்முடைய மண்ணிலே பிறந்து ஒரு ஆதிவாச மக்களின் நலனுக்காக உழைத்த அருட்தந்தை கிறிஸ்தாஸ் நிர்வாணமாக அவர் அம்பு எய்யப்பட்டு கொல்லப்பட்டது இதற்காக. அருள் கண்ணியர்கள் நமது நாட்டில் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டதற்காக. அன்புக்களே, உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரும் இறைவாக்கு பணியாற்றுவோர் இந்த துன்பங்களை சந்திப்பது நிச்சயம். உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், வேதனைகளை நாம் அனுபவித்தே தீர்வோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்கள் நிச்சயமாக நிரந்தரமானது கிடையாது. ஆம், அன்புக்குரியவளே, இதைத்தான் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியாவுடைய வாழ்வும் இத்தகைய வாழ்வு அனுபவத்தை தான் முன்வைக்கிறது. ஆண்டவர், எனக்கு பேச தெரியாதே, நான் சிறுபிள்ளை என்ற அழைப்பை ஏற்க தயங்கி அந்த எரேமியா பழுத்துரைக்கப்பட்டார், அச்சுறுத்தப்பட்டார், குறை கூறினர், சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார், நாட்டை விட்டு துரத்தப்பட்டார், பாழ்கணத்தில் இறக்கப்பட்டார், எத்தனையோ துன்ப துயரங்களுக்கு உள்ளானார். இறுதியிலே என்ன செய்தார்? இறுதியிலே அவர் இறைவனுடைய சரணடைந்தார். இறைவனில் தன்னை முழுமையாக இழந்து அவருடைய கரங்களில் தன்னை முழுமையாக ஒப்புவித்து இறுதி வரைக்கும் இறைவனுக்கும் இறைவாக்குக்கும் சான்று நிறுத்து கழ்ந்தார். அந்த இறைவாக்கின இறைமையாவை போல்தான் இன்றைய புனித தூய திருமுழுக்கு யோவானை போல நாமும் உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து இந்த உண்மையை உலகுக்கு எடுத்துக்காட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், அன்புக்குரியவளே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் இன்று நேர்மையோடு வாழ்ந்தவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எப்படிப்பட்ட துன்பங்களை சந்தித்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை இந்த பகுதியில் கலட்ட சகாயம் நம்மோடு வாழும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நமக்கு தெரியும்,
நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்ததுக்காக எத்தனை முறை ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு டிரான்ஸ்பர். அன்பாந்தவளே, அன்னை மரியாளின் பிறப்பு விழா இன்று நாம் இந்த பிறப்பு விழாவை இன்று நாம் திருக்கொடியேற்றத்துடன் நாம் தொடங்கி இருக்கிறோம். அன்னையுடைய திரு உருவ கொடி வானை நோக்கி எழும்புவது போல நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் இறைவனை சார்ந்தவையாக உயர்ந்திருக்கட்டும். அன்னையின் கொடியானது பட்டுளி வீசி பறப்பது போல நமது வாழ்வும் இந்த இறைவாக்கை சமரசம் செய்யாமல் உண்மைக்கு சார்ந்து வரக்கூடிய வாழ்வாக ஜொலிக்கட்டும். அன்னையை போல, அந்த இறைவாக்குகளை போல நம்முடைய வாழ்வு உண்மைக்கும் நேர்மைக்கும் சார்ந்தபவர்களிடத்தில் மாறட்டும். ஆம், அன்புக்குரியவளே, அன்னை என்று சொன்னால் அன்பு என்று சொல்வார்கள். அன்பு என்ற உயிர் வார்த்தையின் முதலெழுத்து ஆ. ஆவில் இருந்து உருவான முதல் மூன்று உயிர் எழுத்தானதுதான் அன்பு. அந்த அன்பு என்ற வார்த்தைக்கு சொந்தமான உயிர் வார்த்தை தான் அம்மா என்ற உயிர் வார்த்தை. அந்த அம்மா என்ற உயிர் வார்த்தையை உருவாக்குவது அப்பா என்ற உயிர் வார்த்தை. அப்பாவும் அம்மாவும் இணைந்து உருவாக்கும் உயிர் வார்த்தைகள் தான் அண்ணா, அக்கா, தம்பி, தங்கை. இந்த அனைத்து உறவுகளுக்கும் அடிப்படையாக ஆணை வேறாக அமைவதுதான் அம்மா. அன்பு உலக வாழ்க்கையில் பல பரிணாமங்களை எடுத்திருந்தாலும் தாயின் அன்பு எப்போதும் தியாகம் இருந்ததாகவும் தன்னலமற்றதாகவும் இருக்கிறது. இதோ நம்முடைய இன்று நாம் இந்த விழா கொண்டாட இருக்கிறோமே, இந்த அன்னை மரியாள் கடவுளின் தாய் நம் அனைவருக்கும் தாயாக இருப்பதால் ஒரு தன்னலமற்ற அன்புக்கு அடித்தளமாக இருக்கிறார். இந்த தாயினுடைய திருவிழாவைத்தான் நாம் இந்த 10 நாட்களும் நவநாள் கொண்டாடி இந்த தாயினுடைய இந்த பிறப்பு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவளே, இந்த தாயினுடைய இந்த பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிற இந்த 10 நாட்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இன்று நாம் விழா கொண்டாடிய இந்த திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிற அந்த நேர்மையான உண்மையான அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வாழவும். நாம் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை குடும்பமாக இருக்கலாம், பணி செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், இந்த சமுதாயமாக இருக்கலாம், நேர்மையோடு உண்மையோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு பல பிரச்சனைகள் வரும், பல கஷ்டங்கள் வரும், பல துன்பங்கள் வரும். நான் முதல்ல சொன்ன அந்த நிகழ்வில் அந்த ஆசிரியை நேர்மையாக வாழ்ந்ததற்காக தன்னுடைய வேலையே ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு அளவில் சென்றார். இதற்கு இந்த சமூகத்தில் வாழக்கூடிய பல நேர்மையான மன்னர் விதிவிலக்கல்ல. நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை நேர்மையாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் இன்று சிறப்பாக இந்த திருப்பதி வழியாக பக்தி விட்டு ஜெபிப்போம். என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய தூக்கம் சந்தோஷமாக மாறும். கூடருக்கு பார்வை கொடுத்த தேவன், முண்டவரை நடக்க வைத்தவர், தொழு நோயாளிகளை தொட்டு சுகப்படுத்திய அதே ஆண்டவர். இது அந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க இருக்கிறார். நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உருக்கமாக அன்னை வழியாக ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? பக்தியோடு வேண்டுவோம்.
சத்தமாக. ஆசீர்வாதத்துக்குரிய நேரம், ஆண்டவருடைய கரங்களை நம்மை நாம் அர்ப்பணிக்கிற நேரம். இந்த திருக்கொடியேற்ற நாளில் அன்னுடைய பாதத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு நின்று கொண்டிருக்கிறோம். அன்னுடைய முகத்தை பார்ப்போம். தன்னுடைய முகத்தை பாருங்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே ஒரு குழந்தை தாயினுடைய மடியில் இளைப்பாருகிற பொழுது இதை பற்றியுமே கவலைப்படாது. இது ஒரு குழந்தை போல தாயினுடைய முகத்தை ஏதோ நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்மா என்ன பாருங்கம்மா, அம்மா என்ன பாருங்கம்மா, அம்மா நீங்க தான் எனக்கு தஞ்சம், அம்மா நீங்க தான் எனக்கு எல்லாம். தாயினுடைய முகத்தை பாருங்க, கூர்ந்து பாருங்க. அன்னை பாருங்க, அன்னை பாருங்க. அம்மா எனக்காக பருந்து பேசுங்க, கண்ணீரோட உப்பு கொடுங்க, கண்ணீரோட உப்பு கொடுங்க. இந்த திருக்கொடியேற்ற நாளில் அம்மா நான் என்னென்ன வேண்டுதலோடு உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு மட்டுமே தெரியும். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம், வெளியில் சொல்ல முடியாத வேதனை, வெளியில் சொல்ல முடியாத கவலை அது இருக்கிறேன். திருமணம் முடிஞ்ச அந்த நாள் இந்த நேரம் வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, குடும்ப வாழ்வு, கடன் பிரச்சனை, திருமண தடைகள், குழந்தை பாக்கி இல்லை, பொருளாதார நெருக்கடி, பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான நெருக்கடிகள். எங்கே போகிறது, யார்கிட்ட போகிறது, யார்கிட்ட சொல்கிறது தெரியல. இதை வந்திருக்கிறமா, இருந்த பத்து நாட்கள் உங்களுக்காக உங்களுடைய பாதத்தில் நின்று நான் ஜெபிக்க இருக்கிறேன். அம்மா நீங்க என்ன பாருங்க, என்ன வழி நடத்துங்க. இது இந்த நாளில், இது இந்த நாளில் என்னை போல ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும், ஒவ்வொரு மகளையும் இது ஒப்பு கொடுக்குறம்மா. அம்மா எனக்காக பருந்து பேசுங்க, அம்மா என்னை கை விட்டுறாதீங்கம்மா, என்னை ஆசீர்வதிங்கம்மா, என்னை வழி நடத்துங்கம்மா. உங்களுக்கு மட்டுமே தெரியும் எல்லா தேவைகளையும். தேவசிங்கம்மா எனக்காக பருந்து பேசுங்க தாய். இந்த மன்றத்துக்களை எல்லாம்
நீங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக மிக கொண்டாடுகிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த திரு குடியேற்ற திருப்பலியிலே நம்முடைய குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் புரட்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியினை ஏற்றுக்கொள்வாராக. வாழ்வுக்கு வழிகாட்டும் இறைவா, புனித திருமுழுக்கியவான் மக்கள் நீதிபடி வாழ வேண்டும் என்று பாலைவனத்தில் தமது குரலுமா குறைத்து அப்போதனையே ரத்தம் சிந்தி முத்தனையிட்டான். அவருடைய துணிவு மிக்க சாவி நினைத்து பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கனவுடன் ஏற்று அவர் போதித்த நீதிநிலையில் நாங்களும் வழிநடக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியான் இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் கடமையும் வீட்டுக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது மாண்பினை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்கள் அவருக்கு தலை சிறந்த மகிமை அளித்து அவரை திருநிலைப்படுத்தினேன்.
தம் பிறப்பினால் மிகுந்த மகிழ்ச்சி அளித்த அவர் மனிதரின் மீட்பு வந்துவிட்டதென தாம் பிறக்கு முன்னரே கழிப்பால் துள்ளினார். அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செமரியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்த மாற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழு காட்டினார். அவர் தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே வல்லமை மிக்க விண்ணவரோடு இம்மண்ணுலகில் நாங்களும் இணையராது உம்மை வாழ்த்துரைத்து உம் மகத்துவத்தை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஜெபிப்போம். நற்கண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். உண்மைக்கு சார்ந்து பகிர்ந்த அந்த திருமுழுக்கியவானை போல நம்முடைய வாழ்க்கையில உண்மையோடு நேர்மையோடு நான் வாழ்கிற பொழுது நமக்கு கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நிச்சயமாக உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். திருமுழுக்கியோவான் உண்மைக்கு சார்ந்து பகரக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்முடைய அன்னை மரியாள், நம்முடைய அன்பு தாய் ஒரு நேர்மையான ஒரு பரிசுத்தமான தூய வாழ்க்கையை வாழ்ந்தார். திருமுழுக்கியவானை போல நம்முடைய அன்பு தாயை போல என்ன நம்முடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் ஒரு பரிசுத்தமான ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசனை கேட்போம். இது இந்த திருக்குடியேற்ற திருப்பலியில பங்கேற்க இறைவன் நமக்கு தந்திருக்கிற நாசுவாத்துக்காக நன்றி செலுத்துவோம். வருகின்ற 10 நாட்களையும் அன்னையுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்கள் நமக்கு ஆசிரி வாத்துக்குரிய நாட்களாக அன்னையின் பரிந்துரையால் இறைவன் நமக்கு எல்லா ஆசிரியர் நிறைவாக நமக்கு தர சிறப்பாக நேரத்தில் செமிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே, ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறை வரை உலகெங்கும் ஒரு திருப்பெயருக்கு தூய காணிக்கு பூ கொடுக்குமாறு உமக்காக மக்கள் இடையலாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கீறல வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் வலத்தமுமாக இவயங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நினைத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் நீ புனிதமான உயிருள்ள பலியை நன்றியடைகளும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களும் மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீ உலங்கலிய திருமானேன். இதனை நேற்றுக்கொண்டு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் ஒரே மனம் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டதோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய அன்பு கணவர் சூசையப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் அது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். இறைவா, எங்களோடு ஒப்புரவாக்கும் பலி உலகைக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண நிற்கிற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். எனக்கும் உள்ள தந்தையே, எங்கும் சிறுநுடுக்குடிய மக்களை கனிவாய் மூடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் உமக்கு உந்தவராய் உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றிடலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் இலாப்புகளும் ஆட்சியும் ஏன்றென்றும் உனக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை மேல் உயர்த்தி விண்ணக தந்தை நோக்கி பக்தியோடு பாடி ஜபிப்போ. சோதனை வீர வீர
ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சாத்தானுடைய பிடிநிலைகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கையின் தாக்குதல் அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவு நலமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்மையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்திருந்த திருவிழம் கொள்வீரான். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஈசாண்டவர் தருகிற சமாதானத்தை ஒருவர் மற்றொரு மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வோம். சமாதானம், சமாதானம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இது அந்த பத்து நாட்களையும் நம் ஒவ்வொருவரையும் நம்மளுடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதத்தாலே நிரப்ப விரும்புகிற நற்கருணை நாதர், இந்த தேவனுடைய திருவந்தலை பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
மன்றாடுவோமாக. நீங்கள் தந்தையாகி இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் திருக்கொடியேற்ற நாளிலே திருப்பலிலே பங்கேற்று நற்கண்ணை உட்கொண்ட நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் வீட்டு பணியை தகுந்த முறை நிறைவேற்ற அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாள் பிறந்த தாம் திருமகன் வழியாக தம்மை மீட்க திருவிழா கொண்ட இறைவன் தம் அருண் குடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வூற்றாக இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருள் காவலை இன்றும் இன்றும் அடிவீர்களாக. இன்று நம் அன்னையினுடைய திருக்கொடியேற்ற விழாவிலே பங்கேற்று பக்தி பெற்றதோடு கூடியிருக்கிற நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியும் விண்ணேற்ற கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறுதியாக இந்த அன்னியிடம் சுபிக்க நேரம் உன்னை கரங்களை மேல உயர்த்தும் அன்பு தாயை பார்ப்போம், ஆரோக்கிய அன்னையை பார்ப்போம். இது இந்த திருக்குடியேற்ற நாளில் அன்னையுடைய பாதத்தில் ஜெபித்திருக்கிறோம். இந்த நேரம் ஆசீர்வாதத்துக்கு நேரம், தொடர்ந்து அன்னையுடைய பரிந்துரைக்காக ஜெபிக்க நேரம். உன்னை கரங்களை எல்லாம் மேலெழுப்பி, அம்மா என்னை பாருங்கம்மா, எல்லாம் சொல்லுங்க, அம்மா என்னை பாருங்கம்மா, தாய் என்னை பாருங்கம்மா, அம்மா எனக்காக பரிந்து பேசுங்கம்மா, அம்மா என்னை கைவிட்டுறாதீங்க. இதோ இந்த இந்த திருப்பலியில பல்வேறு விதமான வேண்டுதலோடு கஷ்டங்களோடு வியாதிகளோடு விண்ணப்பங்களோடு வந்து ஜெபிச்சிருக்கிறேன். அம்மா உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு மட்டுமே தெரியும். அம்மா எனக்காக பரிந்து பேசுங்கம்மா, என்னை கைவிட்டாதீங்கம்மா. அம்மா அந்த காண ஒரு திருமணத்துல என்னென்ன குறைவுண்ட எல்லா குறைகளையும் நீங்களே அறிந்து அந்த குறைகளை நிறைவேற்றி கொடுத்தீங்க. அம்மா இதோ பலவிதமான குறைகளோடு வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், மன உளைச்சலோடு வந்திருக்கிறேன். அம்மா எனக்காக பருந்து வீசுங்கம்மா, என்னை குடும்பத்திற்காக பருந்து வீசுங்கம்மா. என்னை போல என்னுடைய முன்னாடி பின்னாடி வலப்பக்கம் எதை பக்கம் என்னை போல ஏதோ இந்த திருப்பலினை பங்கிட்டு ஜெபிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக ஒவ்வொரு மகளுக்காக பருந்து வீசுங்கம்மா. அம்மா நீ வாழ்க, அம்மா என்னை சாட்சியாக மாற்றுங்க, என்னை கைவிட்டாதீங்கம்மா, என்னை கைவிட்டாதீங்கம்மா. இந்த பத்து நாட்களும் ஆசியின் வாதத்துக்கு நாட்களா மாறணும். உங்களுடைய பிறப்பு விழாவுக்காக தொடர்ந்து என்னையே நான் தயாரிக்கணும். என்னையே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்கம்மா, நினைவாக ஆசீர்வதிங்கம்மா. தாயை போற்றி புகழ்ந்து அன்னையை நீ வாழ்க, தாயை நீ வாழ்க என்று சொல்லி தாயை போற்றி புகழ்ந்து பாடலாமா? அனைவரும் உற்சாகத்தோட பாடுவோம், தாய்க்கு நன்றி செலுத்துவோம்.